செல்வராகவன் இயக்கத்தில் நடிக்க ஆசைப்படுகிறேன். பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். லத்திகா திரைப்படத்தை நடிச்சு 200வது நாள் கொண்டாடி ரசிகர்களோட வயிற்றுச்சல் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திரையுலகத்தை திரும்பி பார்க்க வச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். இவர் இப்ப நடிச்சிருக்க திரைப்படம் 1 இல்லங்க 2 இல்லங்க 9 திரைப்படங்கள். ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்களாம். ஆனந்த தொல்லை, இந்திரசேனா, மன்னவன், மூலக்கடை முருகன், இன்னும் பல படங்கள் லிஸ்ட்ல இருக்குதாம். இந்த படங்கள் ஒவ்வொன்றும் ரிலீஸ் ஆனிச்சுன்னா நான் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு லீடிங் ஹீரோ ஆயிடுவேன் சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மயக்கம் என்ன திரைப்படம் பார்த்தவனே தனுஷ் பண்ண மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ண எனக்கும் ஆசை வந்துருச்சு. செல்வராகவன் கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா நடிச்சு தரேன். இதை கேட்டு செல்வராகவன் மிரண்டு போயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட இந்த 9 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஹீரோயின் என்ன தேடி வருவாங்க. அனுஷ்கா, அமலா பால், ஹன்ஷிகா மதோனி எவ்வளவு ஹீரோயின்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து என் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, எங்கிட்ட சான்ஸ் கேட்பாங்க. இப்படி அடுக்கடுக்கா அடுக்கிக்கிட்டே போற பவர் ஸ்டாரோட பேச்சுக்களை கேட்டு எல்லாம் தலை சுத்தாதீங்க. இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நண்பன் திரைப்படத்தோட சேர்த்து என்னோட ஆனந்த தொலைப்படத்தை ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்டேன். இருந்தாலும் சில காரணங்களால முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் அடுத்த ஃபெஸ்டிவல்ல கண்டிப்பா பெரிய பெரிய படங்களோட என்னோட படங்கள் மோதும் வெற்றியும் பெறும்னு அசையா நம்பிக்கையோட இருக்காரு பவர் ஸ்டார்.